அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அதிசயற்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கு, செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கெல்லாம் உரிய நாள். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு காலையில 6:34 இந்த கிருத்திகை நட்சத்திரமானது தொடங்கிடுச்சுங்க. இது நாளைக்கு வரைக்கும் இருக்கு. நாளைக்கு அதிகாலை 4:51 வரைக்கும் இருக்குது. இப்படி செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதே வந்துட்டு எப்பவாச்சும் தான் நமக்கு அமையும். அந்த மாதிரி ஒரு அதிசயற்கை கொண்ட நாள் இன்னைக்கு. மேலும் இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதாவது நிறைய பேர்த்துக்கு எங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு மட்டும் ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நான் தினமும் கூட செய்யறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் நொந்து போயிருக்கோம். வாழ்க்கையில தற்கொலையே பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் முடிவெடுத்துட்டோம் அப்படின்ட்டு நிறைய சகோதர சகோதரிகள் வந்து இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் எங்கிட்ட நிறைய பரிகாரங்கள் வந்து கேட்கிறாங்க. அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை குறித்து நேற்று இரவு வந்து போட்டிருந்தேன். அதை வந்து நீங்க 9 செவ்வாய்க்கிழமை வந்து செய்யணும். இப்போ இன்னைக்கே தொடங்குறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமையோட கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு முடியலங்கிறவங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஒன்றை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதோடு மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்கும், நல்ல வேலை கிடைக்கும், சொந்த வீடு மன யோகம் அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இன்னும் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான வழிபாட்டு முறை, யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு சில திதி, நட்சத்திரம், நாள் இதெல்லாம் சேரும்போது அது ஒரு மங்களகரமான நாளாவது எடுத்துக்கிறாங்க. அந்த நாளில் செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்கள் இருக்குது. அதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது தொடர்ந்து 3 முறை நம்ம அதை செய்கிற மாதிரி வருமாமா. அதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது தொடர்ந்து குறைஞ்சது 3 முறையாவது நம்ம செஞ்சிருவோமா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தங்கம் வாங்குறீங்க, ஒரு வெள்ளி வாங்குறீங்க, இல்லை ஒரு பட்டு புடவை வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது துணிமணிகள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் குறைஞ்சது 3 முறையாவது வாங்கக்கூடிய ஒரு யோகம் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறைஞ்சது நம்ம வாங்க என்ன அர்த்தம், அப்ப அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நல்ல பணம் சேரும்னு தானே அர்த்தம். பணம் சேர்ந்தாதானே நம்ம போய் தொடர்ந்து தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, துணிமணிகள் வாங்குறதெல்லாம் பண்ணுவோம். அப்பேற்பட்ட யோகம் தரக்கூடிய நாளை தான் நம்ம திரி புஷ்கர யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது சில மாதங்கள்ல வரும், சில மாதங்கள்ல வராது. இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமா வந்து அமைஞ்சிருக்குது. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் கிருத்திகை நட்சத்திரத்திலேயே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றேன். அந்த நேரத்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு காலையில 8:42 இருந்து நாளைக்கு காலையில 4:40 வரைக்கும் இந்த திரி புஷ்கர யோகம் வந்து இருக்குது. இந்த நாளில் அவசியம் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல பொருட்களை வந்து நீங்கள் வாங்கணும். மங்களம் தரக்கூடிய பொருட்களை வந்து வாங்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி தங்கம், வெள்ளி இது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று வாங்குங்க. வெள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100-600 ரூபாய்க்கு ஒரு சின்ன தகடு மாதிரியாவது தருவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் வாங்குவதற்கே எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு பொருளை இன்னைக்கு நீங்கள் மறக்காமல் வாங்கி வைங்க. இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தையும் தங்கத்தையும் ஈர்த்து தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொண்ணும் பொருளையும் நம்ம வீட்டில் பெருக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு தானியம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது. மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமாகவும் கருதப்படுது. இந்த துவரம்பருப்பை நாம் செவ்வாய்க்கிழமை நாளில் வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்,
பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த துவரம் பருப்பை இன்னைக்கு வரக்கூடிய இந்த திரிபுஷ்கர யோகத்துல நம்ம வாங்கும்போது தங்கம் வாங்கணும் அப்படின்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஈஸியா எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. அதனால மறக்காம இந்த துவரம் பருப்பை இன்னைக்கு நீங்க வாங்கிடுங்க. நான் சொன்ன டைமுக்குள்ள வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சேமிப்பு கணக்கு வந்து தொடங்கலாம். இப்போ குழந்தைங்க பேரில் ஏதாவது புதுசாக வந்து நீங்கள் சேமிப்பு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து பண்ணலாம். பணத்தை வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு சேமிப்பு வந்து பண்ணலாம். இன்றைக்கி யாருக்கிட்டேயும் தயவு செஞ்சு கடன் வந்து வாங்கவே வாங்காதீங்க. கடன் யாருக்கும் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இது ஏற்ற நாள் தான். ஆனா புதுசா வந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. நாம யாருக்கும் கடனா ஒரு தொகையை வந்து கொடுக்க கூடாது. இதுதான், இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இன்னைக்கு தேவை ஏற்பட்டால் மட்டுமே நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறது, மெடிக்கல் ஷாப் போறதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய இந்த மருந்து செலவுங்கிறத பாத்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கிய சீர்கேட்டை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டே இருக்கும், நம்ம மருந்து மாத்திரை வாங்குற மாதிரி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஆனா அதுக்காக வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, சீரியஸா இருக்குங்கும் போது போகாமலாம் இருக்கக்கூடாது. தாராளமா நீங்க போயிட்டு உங்க உடல் நிலையை வந்து கவனிச்சுக்கோங்க. இப்படி பணம் எல்லாம் வந்துட்டு சேர்த்து வைக்க முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தனியா ஒரு பர்சோ உண்டியல்லையோ இன்னைக்கு ஒரு 10 ரூபாயாவது போட்டு வைங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய சேமிப்பு கணக்கு அப்படிங்கறது வந்து உயரும். உண்டியல்ல தொடர்ந்து பணம் போடும் அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு செய்யக்கூடாத ஒரு செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய காரியத்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்க போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியம்னா போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. இருந்தாலும் தேவையில்லாத கொஞ்சம் தள்ளி கூட போடலாம், 2 நாள் கழிச்சு கூட போடலாம்னு நினைக்கிறத நீங்க பொறுமையாகவே வந்துட்டு போங்க, அவசரம் கிடையாது. மேலும் இன்னைக்கு எந்த ஒரு வழக்கு வந்து நீங்க தொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இழுத்துக்கிட்டே போகும், சீக்கிரமா உங்க பக்கம் வந்து தீர்ப்பு கிடைக்காது. அதனால வழக்கு வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வாய்தா இருக்குன்னா நீங்க தாராளமா போகலாம். ஆனா புதுசா வந்து நீங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணாதீங்க. இந்த சமயத்தில் வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வச்சுக்க கூடாது. எப்போதுமே வீடு சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே வந்து இப்படி சப்தம் அதிகமாக இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பம் இல்லாத இடமா அந்த வீடு வந்து மாறிடும். இந்த திரிபுஷ்கர யோகத்தில் இப்படி நம்ம சாதாரணமாக ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெரிய இதில் நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒரு அர்த்தத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு போய் விட்டுரும். அதனால வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்களை எல்லாம் வாங்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையானதை வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். புதுசாக அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா அப்புறம் திரும்ப திரும்ப வந்துட்டு ஸ்கூல் மாற்றுற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள். ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய திரிபுஷ்கர யோகத்துக்கு நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த நேரத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாகவே மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை வேலை இருந்தாலும் மறக்காமல் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும். ஒரு பொட்டு தங்கம் கூட வீட்டில் இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு பொன்பொருள் ஆபரணம் சேரும், நல்ல நகைகள் வந்து சேரும், அடகு வச்ச நகையை மீட்கும் அளவிற்கு பணமும் வந்து சேரும். யாருமே இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.